ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கானது தான். ஐபிஎல் லைவ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை வீட்டில் இல்லைனா டிவியில் வாட்ச் பண்ண முடியலன்னா, நீங்கள் எப்படி உங்கள் மொபைலில் இல்லைன்னா உங்கள் லேப்டாப் பிசியில் வந்து ஐபிஎல் லைவை ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிவியில் ஐபிஎல் பார்க்க முடியலன்னா நீங்கள் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஜியோ சினிமா ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஜியோ சினிமான்னு வரும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஐபிஎல்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல்லில் எந்த மேட்ச் வந்து அந்த டைமில் லைவில் இருக்கோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியே ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் நோ கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி முடிஞ்ச மேட்சுடைய ஹைலைட்ஸும் நீங்கள் கீழேயே பார்க்கலாம். கீழே போனீங்கன்னா மேட்ச் நம்பர்ஸ் போட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த மேட்ச் வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மேட்சுடைய ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி வீடியோவாக இதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே லைவ் அவைலபிள் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் லைவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஜியோ யூஸராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஏர்டெல் யூசர், பிஎஸ்என்எல் யூசர், நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃப்ரீயாக ஜியோ சினிமாஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக லைவை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓகே, இதே நீங்கள் வந்து மொபைல் யூஸர் இல்லாமல் லேப்டாப் இல்லைன்னா பிசி யூஸராக இருந்தீங்கன்னா எப்படி ஐபிஎல் லைவ் ஃப்ரீயாக பார்க்குறதுனா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் கூகுள் குரோமே, ஃபயர் பாக்ஸு, எந்த ப்ரௌசர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் வந்துட்டு ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணுங்கள். ஜியோ சினிமான்னு சர்ச் பண்ணிங்கனாவே jiocinema.com வரும். அந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்குள்ளே வந்துக்கலாம். இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னாவே ஐபிஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கும். எந்த மேட்ச் வந்து லைவில் இருக்கும் அந்த மேட்ச் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோமுக்கு பக்கத்தில் டாட்டா ஐபிஎல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மேட்ச் வந்து லைவில் இருக்கும் அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலே ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி லைவை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜியோ சினிமாஸ் ஆப்பில் சொன்னேன்ல, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸு, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, இந்த மாதிரி தனித்தனி வீடியோவாக செப்பரேட்டாகவும் இதில் இருக்குது. இதில் லைவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லோ கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சும் பார்த்துக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவுடைய குவாலிட்டி எவ்வளோ வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். நீங்கள் மொபைலில் பார்க்குறத விட பிசிலையும் லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஷோ ஆகும், பிக்சர் இன் பிக்சர்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமிக்ஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா லைவ் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மினிமிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைவில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் போக முடியும். நார்மலாக மொபைலில் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஓவர் பார்க்குறீங்கன்னா அந்த ஓவர் முடிச்சுட்டு அடுத்த ஓவருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓவரை ரிவைண்ட் பண்ணி வர முடியாது. ஆனால் நீங்கள் பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் பேக் போய் பார்க்க முடியும், ஃப்ரெண்டும் போக முடியும். லைவ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைவ்னு ஆப்ஷன் காட்டும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி லைவுக்கும் போய்க்கலாம். மொபைல் மாதிரியாக தான் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜியோ யூஸராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் இல்லை, எந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கு, எந்த லேண்ட்லைன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமாஸில் வந்து ஃப்ரீயாகவே ஐபிஎல் பார்க்கலாம். நீங்கள் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல் லைவ் வந்து போகும். ஆனால் நீங்கள் அதை டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபிஎல் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் லைவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியில் ஓடும். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours 6 hours அந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் டேட்டா அதிகமாக தேவைப்படும். நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ 5G, ஏர்டெல் 5G அதுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். ஜியோ 5G, ஏர்டெல் 5G எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் மேட்சும் சார்ஜ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜியோ சினிமாஸில் நீங்கள் மேட்சை வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது லைவுக்கு இது ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சினிமா வந்து பார்த்திங்கன்னா மொபைல், பிசி, லேப்டாப்பு, என்ன சிம் வச்சுருந்தீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.